ஹலோ ஆல், நீங்கள் உங்கள் ஃபிஷஸ் எல்லோரும் நலமா? சூப்பர். இந்த உலகத்தில் ரொம்ப ரேரான, யூனிக்கான, ரொம்பவே அழகான, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் நிறையா உள்ள டாப் 8 வேர்ல்ட்ஸ் காஸ்ட்லியஸ்ட் ஆர்னமெண்டல் ஃபிஷ்ஷை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளார போகலாம். எட்டாவது இடம் யாருக்குன்னா, 5000 அமெரிக்கன் டாலர்ஸ் விலையுள்ள நாமி கிரீன் அரோனாக்கு தான். மலேசியாவில் உள்ள நாமி டேமில் இந்த அரோனா அதிகமாக காணப்படுறதுனால இதுக்கு இந்த பேர் வந்துச்சு. ஒரு வயசுக்கு அப்புறம், அதாவது ஒரு அடி வளர்ந்தப்புறம், இந்த அரோனாவில் பேட்டிக் ஸ்ட்ரைப்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு அழகான பேட்டர்ன் இதில் ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்பீசிஸ் இப்போ ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். அது மட்டும் இல்லாமல் இதை ப்ரீட் பண்ணுற ப்ரீடர்ஸ் ரொம்பவே கம்மி, அதனால் இதோட விலையும் ரொம்பவே அதிகம். ஏழாவது இடம் யாருக்குன்னா, 6000 அமெரிக்கன் டாலர்ஸ் விலையுள்ள நெப்டியூன் குரூப்பர் தான். நெப்டியூன் குரூப்பரோட சொந்தக்காரங்களாம் யாருன்னா, ஜெயிண்ட் குரூப்பர், அதுக்கப்புறம் இந்த மலபார் குரூப்பர், ரெட் குரூப்பர், இவங்களாம் எடிபிள் ஃபிஷ்ஷஸ், ஃபுட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம நெப்டியூன் குரூப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்க்குறதுக்கு சுமாராக இருந்தாலும் அது ஏன் அவ்வளோ காஸ்ட்லினா, கடலில் ஒரு 260 அடி நீங்கள் உள்ளே போனீங்களா தான் இந்த மீனை பார்க்க முடியும். அதனால தான் இது காஸ்ட்லி. நம்ம லிஸ்ட்டில் ஆறாவது இடம் யாருக்குன்னா, கோல்டன் பேஸ்லெட். இதோட விலை எவ்வளோனா 8000 அமெரிக்கன் டாலர்ஸ். இதோட பிறப்பிடம் பார்த்துக்கிட்டோன்னா, ஆஸ்திரேலியாவில் உள்ள கிரேட் பேரியர் ரீஃப் தான். இது வந்து ஒரு கார்னிவோரஸ் ஃபிஷ்ஷு. அதுக்கப்புறம் இது மேக்ஸிமம் சைஸே 2 இன்ச் தான் வரும். இல்லையே பார்த்துக்கோங்க. இதை இந்த மீனை பார்க்கணுன்னா நீங்கள் கடல் வந்து ஒரு 330 அடி உள்ளே போகணும். நம்ம லிஸ்ட்டில் அஞ்சாவது இடம் யாருக்குன்னா, பிளேட் ஃபின் பேஸ்லெட் தான். இதோட பிறப்பிடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரீபியன் ரீஜன். இதோட மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோனா ஜஸ்ட் 1.5 இன்ச்சஸ் தான், அதாவது ஆஃப்டர் ஆல் 3 சென்டிமீட்டர்ஸ் தான் வளரும். இந்த மீனை பார்க்கணுன்னா 150 அடி போனால் தான் பார்க்க முடியும். இந்த ஃபிஷ் பார்க்குறதுக்கு டம்மி பீஸாக இருந்தாலும் வாங்கிறதுக்கு 10000 அமெரிக்கன் டாலர் ஆகும். நம்ம லிஸ்ட்டில் நாலாவது இடம் யாருக்குன்னா, 20000 அமெரிக்கன் டாலர்ஸ் விலையுள்ள மாஸ்க்டு ஏஞ்சல் ஃபிஷ் தான். இந்த ஃபிஷ்ஷுக்கு பாடி ஒரு கலர், ஃபேஸ் ஒரு கலரில் இருக்கிறதுனால மாஸ்க் வேர் பண்ண மாதிரி இருக்கும். இந்த ஃபிஷ் வந்து ஹவாய் ஐலாண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அந்த ஐலாண்டு தான் இதுக்கு வந்து பிறப்பிடம். அதுக்கப்புறம் காரல் ரீவ்ஸோட ரொம்ப இணைஞ்சு இதோட வாழ்க்கையை ஓட்டும். 23 மீட்டர் உள்ளே தண்ணிக்குள்ளே இறங்கினா தான் இந்த மீனை பார்க்க முடியும். நம்ம லிஸ்ட்டில் மூணாவது இடம் யாருக்குன்னா, பார்க்குறதுக்கே க்யூட்டாக இருக்கிற 30000 அமெரிக்கன் டாலர் விலையுள்ள பெப்பர்மெண்ட் ஏஞ்சல் ஃபிஷ் தான். இந்த வகையான ஏஞ்சல் ஃபிஷ் வந்து ஒரு ஸ்மால் டைப் ஆஃப் ஏஞ்சல் ஃபிஷ்ஷு. மேக்ஸிமம் சைஸே 7 சென்டிமீட்டர் தான் இருக்கும். பார்க்குறதுக்கும் சிறுசாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஷை டைப்பாக தான் இருக்கும். அப்பப்போ போய் அந்த ராக்ஸ் பின்னால் போய் ஒளிஞ்சிக்கும். நீங்கள் அக்வாரியமில் வச்சுருந்தீங்கன்னா, முதல்ல சொன்ன மாதிரி காரல் ரீஃப்ஸில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும். 53 மீட்டர் உள்ளே இறங்குனீங்கன்னா இந்த மீனை நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது இடம் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100000 அமெரிக்கன் டாலர்ஸ் விலையுள்ள போல்கா டாட் ஸ்டிங்ரேக்கு தான். போல்கா டாட் ஸ்டிங்ரேக்கு வேறு என்ன பேர் இருக்குன்னா, ஜிங்கு ரிவர் ரே அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் இப்படி சொல்கிறாங்கன்னா, ஜிங்கு ரிவரில் இது காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் நெய்மார் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட ஊரான பிரேசில்லையும் இது அதிகமாக காணப்படுது. இது வந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்டிங்ரே. மேக்ஸிமம் 75 சென்டிமீட்டர். அது மட்டும் இல்லாமல் 20 கிலோ எடை மேக்ஸிமமாக வளரும். ஃபீமேல்ஸ் வந்து மேலோட அது கொஞ்சம் பெருசாகவே வளரும். அண்ட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு யாருன்னா, 400000 விலையுள்ள பிளாட்டினம் அரோனா தான் ஃபஸ்ட் பிளேஸு. இந்த மீனை பற்றி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன் டீட்டெயில்டாக. அந்த வீடியோ பார்க்காதவங்க என் கார்டில் வீடியோ அந்த இது பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ இந்த மீனை பற்றி வேறு என்ன சொல்லலான்னா, இந்த மீனை வந்து மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாலே அந்த மீன் உடம்புல ஒரு மைக்ரோ சிப் செலுத்திடுவாங்க. அதை வச்சு என்ன பண்ண முடியும்னா, உங்கள் மீனை ட்ராக் பண்ண முடியும். இந்த வீடியோவில் 8 வெரைட்டி பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த 8 வெரைட்டியில் எந்த வெரைட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். எந்த வெரைட்டியும் பிடிக்கல அப்படின்னாலும், உங்களுக்கு பிடிச்ச மீனை வேறு ஏதாவது மீன் பிடிக்கும் பார்த்தீங்களா, அதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வேறு என்ன, இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். Thanks for watching. Peace out.